ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே இந்த செக்மெண்ட்டில் மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டுறது அப்படின்னாங்க பார்க்க போகிறோம். நீல காம்பு இருக்கிற மல்லிகைப்பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களால் ஈஸியாக மாலை கட்ட முடியுங்க. இன்றைக்கி நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி மாலை நம்ம கட்டிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம் தான் நம்ம மேலே வச்சு கட்ட போகிறோம். இப்போ வந்து இந்த சைடில் மல்லிகைப்பூ வச்சுட்டு இதில் ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம சுற்றுறோம். அப்படி சுற்றும் போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டையும் சேர்த்து வச்சு சுற்றுறோம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் தாங்க, இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாலையை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு சுற்றி எடுத்து வெளியே எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியே எடுக்கும்போது எந்த பூ வைக்கிறோமோ அந்த காம்பை மட்டும்தான் நான் வந்து சுற்றி வெளியே எடுக்கிறேன். அது கீழே இருக்கிற காம்பையோ பூவையோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணணுங்க. அப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மாலை வந்து நல்லா இறுக்கமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லைங்களா அந்த த்ரெட், அது வந்து சென்டர் போர்ஷனுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தாங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மாலை கட்டிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக பூ கட்டுற டைம் தான் இதுக்கும் ஆகும், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. ஸோ ஒன் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம நார்மலாக பூ தொடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி மாலை கட்டுறதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையோட டென்சிட்டி ரொம்ப அழகாக அடர்த்தியாக இருக்கிறதுனால அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ இல்லை வந்து ரிசப்ஷன் மேரேஜ்க்கு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டிட்டு போனீங்கன்னா உங்களோட சாரீ ஆர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பெல்லைக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட மல்லிகைப்பூ மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் மல்லிகைப்பூ மாலையை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓரளவு நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னு கட்டிட்டக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரெண்டு த்ரெட்டையும் யூஸ் பண்ணி நம்ம நாட் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த லென்த் எனக்கு போதும். இப்போ வந்து நான் நாட் போட்டுக்க போகிறேங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மல்லிகைப்பூ மாலை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளவர் வந்து நீங்கள் தள்ளி வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கீழே வச்சுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் காட்டலாம். சரி ஓகே, நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடுறேங்க. மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எப்பயும் போல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.